தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் சீனியர் தலைவருமான எடப்பாடியார் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏழு ரேஷ்கோஷரிடம் டெல்லியில் சந்தித்து நேற்று அமித்ஷாவிடன் பேசியதை தொடர்ந்து இன்று பேச இருக்கிறார் எது இருப்பினும் ஒரு நாள் அவர்களுக்கு அவகாசம் கிடைத்துவிட்டது பா பாஜக தலைவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அமித்ஷா சொன்ன மூன்று அம்ச திட்டத்தை எடப்பாடியார் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதை பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடப்பாடியார் அதிமுக தலைவர்களை கலந்து ஆலோசித்த பிறகு கருத்து எடுத்து கூறுவார் என்று தெரிகிறது அந்த மூன்று அம்ச திட்டத்தில் தினகரனை கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் திமுகவினட வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் திமுக வெற்றி பெறுவதை குறைக்க வேண்டும் அதை இரண்டு இலக்குகளில் தான் வைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது சசிகலா விடுதலையும் விவாதிக்கப்பட்டது எது இருப்பினும் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் தீர்ப்பு முனையாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் எடப்பாட்டியார் தன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்கவில்லை தினகரன் வருவதை கண்டிப்பாக எதிர்த்தார் இருப்பினும் பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக ஏதோ ஒரு ஒரு சம்பந்தமும் ஒத்து ஒப்புதலும் எடப்பாடியார் தருவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது எது இருப்பினும் அடுத்த வாரம் தினகரனை டெல்லியில் கூப்பிட்டு எடப்பாடியாரிடம் பேசியதை கண்டிப்பாக அவரிடம் தெரிவிப்பார் என்று தெரிகிறது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் பாஜக